ஏங்க, கவர்ல அது என்னது? எது என்னன்னு சொல்லுங்க. அதான் நாளைக்கு அக்கா பொண்ணு வரால, அவளுக்காக வளையல் அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, அவளுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு அல்வா வேணும் அல்வா வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பா. அதான் அல்வா வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், நீ எதுவும் சாப்பிடாதானே? நான் எங்க அதெல்லாம் எடுத்து சாப்பிட போறேன்? இல்ல, உனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்துட்டோம்னு நினைச்சு சாப்பிட கூடாதுல்ல, அதான் சொல்லி வச்சிட்டேன். எனக்கு அல்வா பிடிக்காதுங்க, எனக்கு அல்வா பிடிக்காது. ஆனா அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும். அம்மா, தூங்கலையா? தூக்கம் வரலங்க. இல்ல, நேரம் ஆச்சு. நான் வரும்போது தூங்குறேன். உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க படுத்து தூங்குங்க. எனக்கா? எனக்கு தூக்கம் எல்லாம் வரல. ஏனா? அதான் சொன்னேனே, அக்காவும் அக்கா பொண்ணும் வர்றாங்கல்ல, அவங்க எப்போ வருவாங்க எப்போ பார்க்கலான்னு ஒரே ஆர்வமா இருக்கு, அதனால தூக்கம் வரல. ஓஹோ, அக்கா பொண்ணு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமோ? ஹே, எத்தனை தடவை அதையே கேட்ப, அதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டேன்ல. எப்பல இருந்தா? அது சின்ன பிள்ளையிலேருந்து. ஓ, நான் எதுக்குமே இவ்வளோ சந்தோஷப்பட்டதே இல்லை தெரியுமா? நான் எதுக்காகவும் இப்படி வெயிட் பண்ணதே இல்லை. என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே. நான் கடைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். நீ சொன்ன மாதிரி நான் ஒரு மிஷினு. கடைக்கு போனால் வருவேன், பாய் விரிப்பேன், தலைகாணி எடுத்து போடுவேன், ஆ சொம்பு எடுத்து வைப்பேன், படுத்து தூங்கிடுவேன். எனக்கு வேறு எதை பற்றியும் சிந்தனை கிடையாது, வேறு எதை பற்றியும் கவலைப்பட்டதும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் நான். ஆனால் நானே ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணுறேன்னா, அது என் அக்கா பொண்ணுக்காக மட்டும்தான். அவளை அவ்வளோ பிடிக்கும்னா பார்த்துக்கோ. ஏன், அவளோட சிரிப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். ஏங்க, உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கலங்க நான். ஆ, கேட்கலனாலும் சொல்லுவேன். அவள் சிரிச்சா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவள் சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஓ, அப்புறம் அவளுக்கு நான் தான் சைக்கிள் ஓட்டையே கற்றுக் கொடுத்தேன். அதுக்கு நான் என்ன செய்யணுமா? உன்னை யார் என்ன செய்ய சொன்னாங்க? இப்போ சொல்கிறத மட்டும் கேளு. கேட்டுட்டு தானே இருக்கேன், சொல்லுங்க. அவளுக்கு நான் தான் நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்தேன். அவளுக்கு தண்ணினா ரொம்ப பயம். அப்புறம் நான் தான் அவளை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். அவளுக்கு நீச்சல் அடிக்க வராது, அதனால் நான் தான் அவளை கையில் தாங்கி நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்தேன். அது ஒரு காலம். இவரு புராணத்தை நிறுத்துறாரு பாரு. ஏற்கனவே கடுப்புல இருக்கோம். இவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்களா? நம்ம கிட்ட பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கு மட்டும் காசு கேட்பார் போல. ஏதோ அத்தை பொண்ணு வராளா, அவ சிரிப்பு அப்படி இருக்குமா, அவ வர்றதுக்கு அப்படி ஒரு வெயிட் பண்றாராமா. ஏய், என்ன உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க? சத்தமா பேசினா எனக்கும் கேக்கும்ல. சத்தமா சொல்ல வேணாம் தானே, மெதுவா சொல்றோம். ஓ, அப்ப சரி சரி, நீ மெதுவா பேசு. பதினோரு மணி தான் ஆகுதா, இன்னும் விடியறதுக்கு அவ்வளோ நேரம் இருக்கே. வேணா தூங்காமலே இருங்களேன். அது தப்பு. ஏன்னா இப்படி தூங்காமல் இருந்தால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தூங்கிடுறேன். அப்போ தான் தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு அவளை பார்க்கலாம். சரி, நான் படுக்கிறேன், லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஏங்க, இப்படி நீங்க வெயிட் பண்றதுக்கு பேசாம திருச்சிக்கே போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கரெக்ட், நானும் நினைச்சேன். கடையில கொஞ்சம் வேலையாயிருச்சு, அதான். இல்லனா நீ சொன்ன மாதிரி நான் போய் கூட்டிட்டு வந்திருப்பேன். சரி, சீக்கிரம் படுப்போம். அப்பதான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம்ல.
ஏய், சொல்ல மறந்துட்டேன், அவர் ரொம்ப கோவக்காரி, அதனால அவளை நல்லா கவனிச்சுக்கோ. அவ என்ன கேட்டாலும் நீ செஞ்சு தரணும். அவ இங்கேருந்து போகும்போது சந்தோஷமா போகணும், அது உன் பொறுப்பு, புரியுதா? பாத்துக்கலாம். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு, அவளை கவனிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஆகி வர்ற வழியிலேயே அவ வண்டி பஞ்சராய் நிக்கணும். கடவுளே, அவ வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவளை நான் கவனிக்கணுமா? கவனிக்கிறேன். ஆளை பாரு, கோவக்காரியா? பெரிய கோவக்காரி. அக்கா பொண்ணு, வரட்டும் வரட்டும். லைட் ஆஃப் பண்ணிடு. அப்புறம் அந்த சொம்பு எடுத்து வச்சிரு, இல்லைன்னா தூக்கம் வராது. ஓ, சொம்பு எடுத்து வைக்கணுமா? இல்லைன்னா தூக்கம் வர வராதா? ஆதி, புதுசா கொசுவெல்லாம் கடிக்குது. ஏய், லைட் ஆஃப் பண்ணலையா? தூங்கிட்டியா? என்ன பண்றது, நமக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது போல. எனக்கு உங்க அண்ணி வாங்கி கொடுத்தது, நல்லா பாரு. ஓஹோ, என் புடவை இங்க கிடந்துச்சுன்னா என்னைக்காவது எடுத்து வச்சிருப்பியா? உங்க அண்ணி எடுத்து தந்ததுன்னு சொன்ன உடனே தூக்கி கொண்டு போய் பத்திரமா எடுத்து வைக்கிறல நீ? இங்க பாரு, புடவை எதுக்கு தெரியுமா? வேற எதுக்கு? பாக்கெட் போட்டதுக்கு காசு தரல, அந்த சம்பளத்தை டாலி பண்றாங்களாம். டாலி ஏன்? அந்த காசு எங்க கையில கொடுத்தா நாங்க புடவை வாங்கிக்க மாட்டோமா? இல்ல வேற ஏதாவது செலவுக்கு வச்சுக்க மாட்டோமா? அவங்களா எங்களுக்கு புடவை தான் வேணும்னு முடிவு பண்ணி வாங்கி கொடுப்பாங்களாமா? பதில் சொல்லுடா. ஜீவா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா? ஜீவா, ஏய், இங்க வர. நான் பாட்டு பேசாம வந்து படுத்துட்டேன், கடுப்பேதா சொல்லிட்டேன். பேசிட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லு. நீ பேசலடியே, சண்டைக்கு கூப்பிடுற. நான் ஒண்ணு சண்டைக்கு கூப்பிடல. காசு தந்தா நாங்க செலவு பண்ணிருப்போம்ல. கேரு, இந்த வீட்டுல எங்க அண்ணா அண்ணி என்ன செஞ்சாலும் அது கரெக்ட் தான். அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கிய, நடக்கிறதே வர கொண்டே விடுவேன்.
நான் ஒண்ணு கம்ப்ளைன்ட் பண்ணல, நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. பொடி நீயும் நியாயம். உன் கூட பேச இஷ்டம் இல்லைனா விட, சும்மா நொய் நொய்யுங்காத. அவங்க உனக்கு எடுத்து கொடுத்த புடவை பிடிக்கலன்னு வச்சுக்கேன், கட்டாத விட்டுரு. அம்பிட்டுதானே ஜீவா, இத பாரு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஜீவா, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஜீவா, நான் வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போகணும். போய் தொலை, நேர் போக வேணாம் சொன்னா சும்மா உயிரை வாங்கிட்ட. வேலைக்குன்னு இல்லை, வேற எங்க வேணாலும் போ, என்னை மட்டும் நிம்மதியா விட்டு. வடையில எடுத்து வச்சிட்டே முல்ல. ஆ ஆ, தோ ரெடி ஆயிடுச்சு. முல்ல, சட்னி தாளிச்சிரு. சரியா? சரிக்கா. இத பாரு, தாளிக்கும் போது கடுகு தீயே விட்டுறாத. ஏன்னா யாரு கோச்சுப்பாங்களோ இல்லையோ, கதிர் கோச்சுப்பான், அதனால சொல்றேன். வர்றது ரெண்டு பேரு, அதுக்குள்ள என்ன ஆர்ப்பாட்டம்? ஐயோ, ஏங்க கொஞ்சம் பின்னால இருந்து நல்ல தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணி எடுக்கணுமா? அப்ப நீங்க தாளிங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கு நெடியேறும் செட் ஆகாது, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய், சமையல் எல்லாம் ரெடி இல்ல? ரெடி ஆயிடுச்சுங்க. பாப்பா அக்கா வர நேரம் ஆயிடுச்சு. தெரியுங்க, தெரியும். அப்புறம் இந்த பூண்டு சட்னி பண்ணியாச்சா? பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. ஆமா, அதையும் ஒரு டைப்பா சொல்றேன். நான் ஒழுங்கா தாங்க சொல்றேன். உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பார்த்துப்போம். சட்னி பரவாயில்ல. ஆமா, இது என்ன? பாயாசம். இந்த ஸ்பூன் எடு. ஆஹா, அட்டகாசமா இருக்கு. ஏய், இங்க பாரு, இது வரப்போற ரெண்டு பேருக்கு மட்டும்தான், வேற யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டேன். ஏங்க, செஞ்ச நாங்களுமா? அதான் வேற யாரும் சொல்றேன்ல, யாருக்கு செஞ்சோமோ அவங்க மட்டும் சாப்பிட்டா போதும். வேற யாராவது கைய வச்சு பாருங்க, அப்புறம் இருக்கு பஞ்சாயத்து. ஆமா, இதுக்கு முன்னாடி எப்பவாவது இந்த மாதிரி சமையல் கட்டுக்கு வந்திருக்கீங்களா? வந்தது இல்லையா? என்ன, எப்ப வந்தீங்க? ஏ, நான் தான் அப்படியே அடிக்கடி வந்துட்டு போனேன். இப்படி வந்து டேஸ்ட் எல்லாம் பார்த்ததா ஞாபகமே இல்ல. அதுவா, இன்னைக்கு ஸ்பெஷல் நாள்ல. அதான். ஏய், அதையன் தொடற? இல்லங்க, எடுத்து வைக்கலான்னா. பாயசத்தை வேற யாரும் தொடக்கூடாது, மறுபடியும் சொல்லிட்டேன். ஓஹோ, யாரும் தொடக்கூடாதா? என்ன பண்றன்னு பாருங்க. தொடக்கூடாது, தொடக்கூடாது. அது சீனி நினைச்சு போட்டுட்டேங்க. இல்ல இல்ல, நீங்க வேணும் தான் போட்டீங்க, நான் தான் பார்த்தேனே. அப்புறம் எதுக்கு அதை மறைச்சீங்க? ஏங்க, ஏதோ ஒரு கடுப்புல போட்டுட்டேன், சொல்லிடாதீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு காய்ச்சல் இல்லைன்னு சொன்னீங்கல்ல,
நான் எங்க சொன்னேன்? அதான் அந்த தெர்மாமீட்டர், வெந்நீர். ஏங்க ப்ளீஸ்ங்க, போட்டு கொடுத்துடாதீங்க, அப்புறம் வில்லங்கம் ஆயிடுங்க. நான் சொல்லக்கூடாதுன்னா அப்ப ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன என்ன என்ன? நானும் ஒரு கை உப்பள்ளி போடுவா? ஏ ஐயோ வேணாங்க. ஐயோ சும்மா போடுவாங்க, அக்கா வராங்கன்னு அங்கேயும் அலப்பல் ரொம்ப ஓவரா இருக்கு. நானும் செம்ம கடுப்புல தான் இருக்கேன். எங்க அந்த உப்பு, எங்க அந்த உப்பு? நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லக்கூடாது. ஆனாங்க உங்க ஆள் வர இன்னைக்கு ரொம்ப குஷியில இருக்காரே. ஒருவேளை வரப்போறது உங்க அவகளோட அவகளா இருக்குமோ? ஏங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. பார்த்து இருந்துக்கோங்க.